அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது லோ பட்ஜெட்டில் எல்லா அப்ரூவல்ஸோட கிளியர் டைட்டிலாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி நிலைமைக்கு சென்னையில் 10 லட்சம் ரூபா பட்ஜெட்டில் நம்ம ஒரு லேண்ட் வாங்க முடியுமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, அந்த லேண்டையும் 80% 90% வரைக்கும் லோனில் வாங்க முடியுமா? அதாவது கையில் நம்ம ஒரு 2 லட்சம் ரூபா பணம் வச்சுருந்தாலே வந்து இன்றைக்கி வந்து ஒரு லேண்ட் வந்து நம்ம வாங்கிக்க முடியுமா அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா, ரொம்ப அவுட்டரில் அது இன்னும் 10 வருஷம் ஆனால் கூட பெருசாக டெவலப் ஆகாது, அந்த மாதிரியான ஏரியாக்களில் தான் அப்படி லேண்ட் கிடைக்கும். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் உங்களுக்கு நல்ல சீக்கிரமே டெவலப் ஆகக்கூடிய ஏரியா, எப்படி சீக்கிரமே டெவலப் ஆகக்கூடிய ஏரியான்னு சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்ததுக்கு அப்புறமா கிளாம்பாக்கம் அதுக்கு அடுத்து ஊரப்பாக்கம் கூடுவாஞ்சேரி இந்த பகுதிகள் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போவே ரேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இன்னும் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கழிச்செல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பகுதிகளில் இருக்கிற லேண்ட் எல்லாமே வந்து நல்லாவே ரேட் அப்ரிஷியேட் ஆகிடும். ஒரு ஏரியாவில் லேண்டு ரேட்டு வந்து, அதாவது ப்ராப்பர்ட்டி ரேட் வந்து எப்போ அப்ரிஷியேட் ஆகும் அப்படின்னா, அங்கே ஒரு நல்ல மெயினான எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் ஏதாவது வரும்போது தான் அந்த ஏரியா வந்து ரொம்ப வேகமாக அப்ரிஷியேட் ஆகும். இல்லை அப்படின்னா ஆஸ் யூஸ்வல் எல்லா ஏரியாக்கள்லையும் எப்படி வந்து கிராஜுவலாக ஏறுமோ அந்த மாதிரி தான் ஏறிட்டு இருக்கும். வேகமாக ஒரு இடத்துல வந்து லேண்டுடைய ரேட்டு ப்ராப்பர்ட்டியுடைய ரேட் அப்ரிஷியேட் ஆகணும்னா ஏதாவது பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் புதுசாக அந்த ஏரியாவில் வந்திருக்கணும் இல்லையா? அது மாதிரி தான் இன்றைக்கி கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வந்திருக்கிறதுனால அந்த சரௌண்டிங்கில் இருக்கிற ஏரியாஸ் வந்து பூமாக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது வந்து அந்த சரௌண்டிங்கில் நீங்கள் ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரைட்டான டைம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம ப்ராப்பர்ட்டி வந்து இந்த கூடுவாஞ்சேரி ஜிஎஸ்டி ரோடை பேஸ் பண்ணி மட்டும் டெவலப் ஆகிறது இல்லை, இது இன்னொரு எண்டு பார்த்தீங்க அப்படின்னா படப்பை இன்றைக்கி நல்லா டெவலப் ஆகிட்டுருக்கு. படப்பை வழியாக போனீங்க அப்படின்னா உங்களுக்கு உரகடம் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டுக்கெல்லாம் ரொம்ப நெருக்கமான ஏரியா இல்லையா படப்பைன்றது. ஸோ அந்த படப்பை ஏரியாவுடைய டெவலப்மெண்ட் இன்றைக்கி நான் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள், அந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்கு. ஒரு நல்ல வெல் எஸ்டாப்ளிஷ்டு சிட்டி அளவுக்கு வந்து படப்பை டெவலப் ஆகிருக்கு இன்றைக்கி. ஸோ அந்த படப்பையில் இன்றைக்கி லேண்ட் ரேட் பார்த்தீங்க அப்படின்னாலும் எல்லாமே அதிகமாக தான் இருக்குது. நம்ம ப்ராப்பர்ட்டி எங்கே வருதுன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப கரெக்டாக சொல்லணும்னா கூடுவாஞ்சேரிக்கும் படப்பைக்கும் நடுவில், கூடுவாஞ்சேரியிலேருந்து நீங்கள் உள்ள மாம்பாக்கம் வழியாக இல்லை ஒரு 4-5 ரோடு இருக்குது அந்த அங்கேருந்து நீங்கள் படப்பை போகிறதுக்கு உள் ரோடு, அதில் நீங்கள் மாம்பாக்கம் வழியாக போகிறீங்கன்னு வச்சுப்போமே, மாம்பாக்கம் வழியாக போனீங்கன்னா நீங்கள் படப்பை போய் சொல்கிறதுன்றது ஹார்ட்லி ஒரு 9 கிலோமீட்டர்ஸ் வரும். இந்த இன்பிட்வீன் ஏரியாவில் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சென்டர் ஆஃப் த பிளேஸில் ஒரத்தூர் அப்படின்ற பிளேஸில் தான் வந்து நம்ம புது லேஅவுட் போட்டிருக்கோம். நம்ம லேஅவுட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக காம்பவுண்ட் வால் போட்டு கேட் போட்டு கேட்டட் கம்யூனிட்டி லேஅவுட்டை தான் போட்டிருக்கோம். பட் கேட்டட் கம்யூனிட்டி லேஅவுட் அப்படின்னு சொல்லும்போது பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் பண்ணி நிறைய அட்ராக்ஷன்ஸ்லாம் பண்ணி நம்ம வந்து அதோடைய ரேட்டை அதிகமாக்க விரும்பலை, ஒரு மினிமம் கேரண்டியோட ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுக்கணும், அதே சமயத்தில் அங்கே ஒரு லேண்ட் இன்றைக்கி வாங்குறீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா, உங்கள் லேண்ட் எப்போவுமே வந்து இந்த அவுட்டரில் போய் லேண்ட் வாங்கும்போது நிறைய பேருக்கு இருக்கிற பயம் என்னென்னா, நம்ம இன்றைக்கி லேண்டை வாங்கிட்டு வந்துடுவோம் ஒரு 5 வருஷம் கழித்து அதை விற்றுக்கலாம், அல்லது 5 வருஷம் கழித்து அங்கே குடியேறலான்ற ஐடியாவில் நம்ம இன்றைக்கி லோ பட்ஜெட்டில் கிடைக்குன்னு வாங்கி போடுவோம். 5 வருஷம் கழித்து நம்ம போய் பார்க்கும்போது அந்த லேண்ட் எது நம்ம லேண்டுன்னே தெரியாமல் போயிடும், அல்லது வேறு ஏதாவது ஆக்கிரமிப்புகள் வந்துடும், இந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்குது. எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிற ஒரு ஃபியர் வந்து எப்போவுமே இருக்கும். ஏன்னா லோ பட்ஜெட்டில் ப்ராப்பர்ட்டி பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து அந்த பணம்ங்கிறது ஒரு 10 லட்சம் ரூபாயோ 15 லட்சம் ரூபாயோன்றது வந்து ஒரு மிகப்பெரிய பணம் தான். அதையும் வந்து அதுலேயும் லோன் போட்டு அதை எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த லோனை கட்டுறதுங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய பேர்டனாக தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஹேண்டு மணியை கொண்டு போய் நம்ம ஒரு இடத்துல அவுட்டரில் கொண்டு போய் போட்டுட்டு நம்ம எப்படி ஊருக்குள்ளே நிம்மதியாக இருக்கிறது, நம்ம லேண்டு வந்து சேஃபாக இருக்குமான்ற ஒரு ஃபியர் நிச்சயமாக இருக்கும். ஸோ அதையெல்லாம் மனசில் வச்சு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்ம லேஅவுட்டை சுற்றி கம்ப்ளீட்டாக காம்பவுண்ட் வால் போட்டு கேட்டு போட்டு ஒவ்வொரு பிளாட்டையும் தனித்தனியாக கல் போட்டு நம்பர் போட்டு ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக மெயின்டைன் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம லேஅவுட்டில் நீங்கள் லேண்ட் வாங்குறீங்கன்னா நீங்கள் அந்த லேண்டை இன்னும் 5 வருஷம் கழித்து போய் பார்த்தாலும் உங்கள் லேண்டு சேஃபாக பத்திரமாக உங்ககிட்ட இருக்கும். அதுக்கு நம்ம மட்டும் உத்தரவாதம் கொடுக்குறோன்னு இல்லை, நம்ம இதை வந்து ப்ராப்பரான அப்ரூவலோடு தான் கொடுக்குறோம். டிடிசிபி அப்ரூவ்டு லேஅவுட்டு, நீங்கள் நம்ம லேஅவுட்டுடைய டிடிசிபி அப்ரூவில் ஆன்லைனில் வெரிஃபை பண்ணிக்கலாம். இந்த டிடிசிபி அப்ரூவ்டுன்னு சொல்கிற எத்தனை பிளாட் ப்ரொமோட்டர்ஸ் வந்து இந்த கேரண்டி கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. பெரும்பாலும் நிறைய பேர் பர்டிகுலராக வந்து நான் சொல்கிற இந்த படப்பை கூடுவாஞ்சேரிக்கு இன்பிட்வீனில் இருக்கிற ஏரியாவில் உள்ள நிறைய லேண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி எல்லாம் வந்து ஆன்லைனில் வெரிஃபை பண்ணிக்கிற மாதிரிலாம் யாரோ அப்ரூவல்ஸை
ஷேர் பண்ணுறது இல்லை, கொடுக்கறது இல்லை, ஓப்பனாக கொடுக்கறது இல்லை. பட் நம்ம லேண்டுக்கு ஆன்லைனில் வெரிஃபை பண்ணிக்கிற அளவுக்கு தெளிவாக உங்களுக்கு டிடிசிபி அப்ரூவல் இருக்குது. நம்ம லேஅவுட்டுக்கு நம்ம கம்பெனி ரெரா அப்ரூவ்டாக தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ரெரா அப்ரூவலையுமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ண முடியும். நம்ம பிளாட்டுடைய தெளிவான எஃப்எம்பிலேருந்து எல்லா டீட்டெயிலையுமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணிக்க முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப கிறிஸ்டல் கிளியரான டாக்குமெண்டேஷனோடு தான் கொடுக்குறோம். அடுத்து இது நம்மளுடைய ஓன் பிளாட், ஓன் ப்ராப்பர்ட்டி தான், நம்ம ஓனாக தான் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இடையில இந்த மீடியேட்டர் கமிஷன், புரோக்கர் கமிஷன்னு எந்த விதமான உங்களுக்கு அடிஷ்னல் பர்டனும் கிடையாது. இதுக்கு நாம் வந்து உங்களுக்கு 80% மினிமம் லோன் வாங்கி தந்துடுறோம். உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுன்னா 90% 95% கூட இதில் லோன் வாங்கி தர முடியும். பிகாஸ் இந்த இடத்துக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு ஒத்தான ஒரு ப்ரைஸாக நம்ம கோட் பண்ணியிருக்கோம். பேங்கர்ஸ் ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு 90% 95% வரைக்கும் கூட லோன் கொடுக்க தயாராக இருப்பாங்கன்னா, ஸோ அப்போது அதுக்கு கோட் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் வந்து அவ்வளோ நல்ல ப்ரைஸ், ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கோட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அந்தளவுக்கு வந்து லோன் கொடுக்க முடியும். இல்லைன்னா அந்தளவுக்கு லோன் கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ நம்ம லோன் அந்தளவுக்கு தர்றோங்கிறதே வந்து உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி எவ்வளோ ஒர்த்துங்கிறதுக்கு கேரண்டி. இன்றைக்கே நான் வந்து இமீடியட்டாக அதில் வீடு கட்டி குடியேற முடியுமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாராளமாக குடியேறலாம், பக்கத்தில் வீடுகள் இருக்குது. பட் என்ன இருந்தாலும் கொஞ்சம் லோன்லியாக தான் இருக்கும். அதை நான் ஓப்பனாக சொல்லிடுறேன், நீங்கள் தாராளமாக வந்து இடத்த பார்க்கலாம். நான் இடத்த ஏ டு இசட் நான் உங்களுக்கு வீடியோலேயே காட்டிடுறேன், இதில் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இருந்தாலும் நீங்கள் நேரடியாக வந்து பார்க்குறதா இருந்தால் வரலாம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டே தான் நான் அங்கே சைட்டில் அவைலபிளாக இருப்பேன். மற்ற நாட்கள் போகிறதா இருந்தால் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு போங்க. யாராவது ஒருத்தர் வாட்ச்மேன் யாராவது ஒருத்தர் வந்து வந்து கேட்டை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு பிளாட் காட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன். முடிஞ்ச வரைக்கும் சாட்டர்டே சண்டேயில் வர்றதா இருந்தால் எனக்கு முன்னால் ஒரு நாள் ரெண்டு நாள் முன்னாலே இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் டைம் சொல்லிவிடுவேன். அந்த டைமுக்கு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் பிளாட்டை பார்த்துட்டு அங்கேயே ஸ்பாட்லேயே புக் பண்ணிக்கலாம். உங்கள் கையில் 1-2 லட்சம் ரூபா இருந்தால் போதும், நீங்கள் ஒரு பிளாட் எடுத்துக்கலாம். 4-5 பிளாட் எடுத்துக்கிறேன் சார், எங்கள் இல்லை நான் ஒரு 10 லட்சம் ரூபா வச்சுருங்க, மீதி எனக்கு லோன் போட்டு கொடுங்க, நான் 4-5 பிளாட் சேர்த்து எடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லோன் பண்ணி தரேன் நான். ஸோ இன்றைக்கி நிலைமைக்கு ஒரு லேண்டு வாங்கணும், நமக்கு சொந்தமாக ஒரு நிலம் வேணும் அப்படின்னு கனவுல இருக்கிறவங்க, ஒரு நல்ல டெவலப் ஆகக்கூடிய இடத்துல, வேகமாக அப்ரிஷியேட் ஆகக்கூடிய இடத்துல வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த ஏரியா பொதுவாக கூடுவாஞ்சேரி படப்பைக்கும் இடைப்பட்ட ஏரியாக்கள் இருக்கு இல்லையா, அந்த பகுதிகளில் நீங்கள் தாராளமாக வாங்கலாம். அங்கே வாட்டர் ரிசோர்ஸ், கிரவுண்ட் வாட்டர் ரிசோர்ஸும் ரொம்ப நல்லா இருக்குது. அந்த ஏரியா அட்மாஸ்பியரும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பொல்யூஷன் ஃப்ரீ அட்மாஸ்பியர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி அந்த பகுதிகளில் தான் இருக்குதுன்னு சொல்லலாம். சென்னையை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு பொல்யூஷன் ஃப்ரீ அட்மாஸ்பியர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து வேகமாக லேண்ட் ரேட் ஏறிக்கிட்டு இருக்கிறதுனால நீங்கள் இன்றைக்கே அங்கே வாங்கி வச்சிங்கன்னா இன்னும் ஒரு 4-5 வருஷம் கழித்து அதோடைய ரேட் வந்து நல்லா அப்ரிஷியேட் ஆகிருக்கும். அன்றைக்கி நிலைமைக்கு நீங்கள் அங்கே விற்றுட்டு வேற எங்கேயோ ப்ராப்பர்ட்டி வாங்குறதா இருந்தாலும் வாங்கிக்கலாம், அல்லது அங்கேயே நீங்கள் வீடு கட்டி குடியேறதா இருந்தாலும் குடியேறிக்கலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி பண்ணுற இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கூடிய சீக்கிரமே ஒரு ஒர்த்தான ரிசல்ட்டை கொடுக்கும் அப்படிங்கிற கேரண்டியை நான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட சொல்கிறேன். வேறு எந்த ப்ராப்பர்ட்டிக்கும் நான் இந்த மாதிரி சொன்னதில்லைன்னு நினைக்கிறேன், பட் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு சொல்கிறேன். எனக்கு என்னென்னா நிறைய பேர் வந்து லோ பட்ஜெட்டில் என்கிட்ட ஒரு 4 லட்சம் தான் சார் இருக்கு, எனக்கு லோன் போட்டு ஏதாவது ஒரு லேண்ட் வாங்கி தர முடியுமான்னு கேட்குறவங்க நிறைய பேர், 4 லட்சம் தான் இருக்குது என்கிட்ட, ஒரு 3 லட்சம் தான் இருக்குது, எனக்கு லோன் போட்டு ஏதாவது ப்ராப்பர்ட்டி வாங்கி தர முடியுமா அப்படின்னு கேட்குறவங்க நிறைய பேர். அப்படி வாங்கி கொடுக்குற ப்ராப்பர்ட்டிங்கிறது ஒரு ப்ராப்பர் டாக்குமெண்டேஷனோடு இருக்கணும் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக யோசிப்பேன். ஏன்னா இன்றைக்கி நம்ம வாங்கி கொடுத்துறோம், அவங்க கையில் இருக்கிறதே பாவம் ஏதோ ஒரு 3-4 லட்சம் சேர்த்து வச்சுட்டு உட்காந்துருக்குறாங்க. அவங்களுக்கு நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கி கொடுக்குறதுங்கிறது அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, நம்ம ஒரு நம்ம மேலே இருக்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் வந்து அவங்க நம்மள்கிட்ட கேட்குறாங்க எனக்கு இந்த மாதிரி வாங்கி கொடுங்கன்னு. அப்படி இருக்கும்போது அந்த நம்பிக்கைக்கு நம்ம பாத்திரமாக இருக்கணும். ஸோ அதுக்கு சரியான லேண்டை வாங்கி கொடுக்கணுங்கிறத பற்றி ரொம்ப யோசிப்பேன். அந்த மாதிரி யோசிக்கிற நிலமையில தான் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு லேண்ட் வந்து வந்தது. அதுக்கு நம்ம ஃபுல் டெவலப்மெண்ட் ஒர்க்கு நம்மளே பண்ணி எல்லா அப்ரூவல்ஸும் நம்மளே வாங்கி இந்த லேண்டை வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணுறோம். அதுவும் இவ்வளவு கம்மி விலையில், விலை எவ்வளவுன்னு நான் சொல்லவே இல்லையோ. இது வந்து ஸ்கொயர் ஃபீட் 1500 ரூபா நம்ம கோட் பண்ணியிருக்கோம், அதுதான் ஃபைனல் ப்ரைஸுமே. இதில் நெகோஷியேட் பண்ணுறதுக்கெலாம் இல்லை. இங்கே நியர்பையில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து 2000 ரூபாய்க்கு மேலே தான் வந்து ப்ரைஸ் இருக்குது. பட் நம்ம வந்து அந்த மாதிரி லாவிஷாக
காஸ்மெட்டிக் ஃபியூச்சர்ஸ் காட்டுற மாதிரியான விஷயங்கள், அதாவது உள்ளே போய் தேவையில்லாமல் வந்து ஒரு இது பார்க்குன்னு சொல்லி ரெண்டு ஊஞ்சலை கட்டி தொங்க விட்றது, ஒரு தொட்டியை கட்டி வச்சுட்டு இது ஸ்விம்மிங் பூல்னு சொல்கிறது, இந்த மாதிரி நிறைய மரம் செடி கொடி எல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு அதுக்கு தண்ணி ஊற்றாமல் அடுத்து ஒரு 6 மாதம் கழித்து எல்லாம் வாடி போகிற மாதிரி விடுறது, இந்த மாதிரி தேவையில்லாத செலவுகள் எதுவும் நம்ம இதில் பண்ணாமல் ஒரு ப்ராப்பர் லேஅவுட்டுக்கு ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன் ப்ராப்பர் அப்ரூவலுக்கு என்ன செய்யணுமோ அந்த வேலைகளை மட்டும் செஞ்சு காஸ்ட்டை கம்மி பண்ணி உங்களுக்கு கொடுத்துடணுங்கிற இன்டென்ஷனில் தான் நம்ம இதை கொடுத்துருக்கோம். குறைந்த லாபத்தில் தான் இந்த விஷயத்தை கொடுக்குறோம் அப்படிங்கிறதுனால இதில் ப்ரைஸ்லலாம் பெரிய நெகோசியேஷன்லாம் எதிர்பார்க்காதீங்க, கிடையாது. லோன் பண்ணித்தரேன் அப் டு 90% கூட உங்களுக்கு நான் லோன் பண்ணித்தரேன், 90%க்கு மேலேயும் பண்ணித்தர முடியும். 80%ங்கிறது நான் கேரண்டியாக சொல்லிடுறேன், யாராக இருந்தாலும் உங்கள் ப்ரொஃபைல் ஓகேன்னா 80% கேரண்டியாக கொடுத்துட்றேன். அதுக்கு மேலே அப்படிங்கிறது உங்கள் ப்ரொஃபைல் எந்தளவுக்கு நல்லாயிருக்கு, நீங்கள் உங்களுடைய இன்கம் ஸ்டாண்டர்ட்ஸ் எப்படி இருக்குங்கிறத பேஸ் பண்ணி அதுக்கு மேலேயும் கூட வாங்கித்தரேன். மீண்டும் இதுபோல் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியோடு விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.